அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கவிதை பேழை ஒன்றல்ல இரண்டல்ல. இப்பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. இவர் எப்படியெல்லாம் புகழப்பெற்றவர் அப்படின்னா, பகுத்தறிவு புலவர் என்று புகழப்பெற்றவர். பகுத்தறிவு புலவர் என்று புகழப்பெற்றவர் யாரு? உடுமலை நாராயண கவி. இவர் வந்து தமிழ் திரைப்படங்களுக்கு பாடல் ஆசிரியராகவும் திகழ்ந்தார். நாடக எழுத்தாளராகவும் என்ன பண்ணார், இவரு புகழப்பெற்றார். நாடகங்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, நிறைய சீரியல் நிறைய தலைப்புல எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நாடகம் எழுதுவதிலும் புகழ் பெற்றவர் யாரு? நாராயண கவி. இவர் வந்து தம் பாடல்கள் மூலம் வந்து பகுத்தறிவு கருத்துக்களை வந்து மக்களிடையே பரப்பியவர் தான் இவர். அது மட்டும் இல்லாம நாட்டுப்புற இசையின் எளிமையை அறிந்து, நாட்டுப்புற இசைக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நாட்டுப்புற பாடல்களை வந்து ஏற்றில் எழுதாத கவிதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த நாட்டுப்புற பாடல்களினுடைய இசையினுடைய எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் தான் யாரு? நாராயண கவி. இவரது பாடல் தான் எது? ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற தலைப்பில் இருந்து நம்மளுக்கு என்னவா கொடுத்துருக்காங்க, பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிறது எதை பத்தி கூறியிருக்காரு அப்படின்னா, சும்மா ஏதோ பொழுது போகாம ஒரு கவிதையை இயற்றணும் அப்படின்றதுக்காக கொடுக்கல. மாணவர்களே, நம்மளுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா, தமிழ்நாடு நிலவளம், நீர்வளம், மண்வளம், பொருட்செல்வம், அருள்செல்வம். அருள்செல்வம்னா என்ன? இரக்க குணம் நிறைந்தது, வள்ளல்கள் ஆட்சி புரிந்தது, மன்னர்கள் ஆட்சி புரிந்த நாடு, இலக்கிய வளம் நிறைந்த நாடு. அப்படி இந்த தமிழ்நாட்டை பத்தி சொல்லிட்டு போறதுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல, பல்லாயிரம் கணக்கான வளங்கள் நிறைந்தது. அந்த வளங்களை பற்றி இப்பாடத்தில் தான் நம்மளுக்கு என்னவா கொடுத்துருக்காங்க, பாடப்பகுதியை நம்மளுக்கு கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு, உணர்ச்சி பொங்க பாடியிருக்காரு. மன்னர்கள் எப்படி ஆட்சி புரிந்தாங்க, நாட்டு வளத்தை எப்படி காப்பாத்தினாங்க, ஒவ்வொரு மன்னனுடைய நாட்டு வளம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் குடைத்திறன் மிக்க நாடு எந்த நாடு, நம்மளுடைய தமிழ்நாடு தான். அதனால்தான் எம்ஜிஆர் கூட என்ன பாடியிருப்பாரு அப்படின்னா, என்ன வளம் இல்லை இத்திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய வளம் நம்ம கிட்ட அதிகமா காணப்படுது. நம்ம அடுத்தவங்களுக்காக கொடுக்கக்கூடிய கொடைத்தன்மை மிக்க நாடா நம்ம இருக்கிறோம். நம்ம ஏன் வெளிநாட்டுக்காக நம்ம வெளிநாட்டு பொருட்களை கையேந்தி வாங்கணும்? நம்ம நாட்டிலேயே விதவிதமான வளங்கள் இருக்குது, அதிகமான பொருட்கள் விளையுது, நிறைய உற்பத்தி நடைபெறுது, நம்ம எதுக்கு அடுத்த நாட்டுக்கிட்ட கையேந்தணும்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட பாடியிருப்பாரு. அப்ப கடை ஏழு வள்ளல்களிலும் நம்ம நாடு வந்து என்னவா இருக்குது, வள்ளல் தன்மையிலே சிறந்து விளங்குவதற்கு எடுத்துக்காட்டாக இருந்த நாடும் நம்ம தமிழ்நாடு தான். அது போக நிலவளம், நீர்வளம், அப்புறம் இதெல்லாம் கல்வியில் திறமை பெற்றதெல்லாம் எந்த நாடு தான், கம்பன், கல்வி சிறந்த கம்பன் நாடு, கம்பன் அப்படின்லாம் யாரை புகழ்ந்து பாடியிருக்காங்க, தமிழ்நாட்டை தான் புகழ்ந்து பாடியிருக்காங்க. இப்படிப்பட்ட வளம் நிறைந்த நாட்டில் சொல்வதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல அதிகமா காணப்படுது. அல்வ சொல்லி முடிக்க நேரமே என்னாகாது, போதாது அப்படின்னு சொல்லிதான் என்ன சொல்லியிருக்காரு, உடுமலை கவி நாராயண கவி இந்த பாடலை சொல்லியிருக்காரு. கவிதையை கேளு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. தென்றல் தரும் இனிய தேன்மணமும்
கமலும் செங்கனியும் புன்கதிரும் தந்தவமும் நன்சை வளம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. என்ன கவிஞர் சொல்றாரு அப்படின்னா, தம்பியே நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா, சும்மா எடை போட்டுறாத, நல்ல இயற்கை வளம் நிறைந்தது தம்பி நம்ம நாடு. ஒரு வளம் இல்ல, ரெண்டு வளம் இல்ல, அளவுக்கு அதிகமானது, சொல்வதற்கு ஒப்புமை இல்லாத, ஈடு இணை இல்லாத அளவுக்கு அற்புதம் நிறைந்த நாடுதான் நம் தமிழ்நாடு. அதைத்தான் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். எப்படிப்பட்ட ஒப்புமை இல்லாத, தென்றல் தரும் இனிய தேன்மணம். தென்றல்னா இங்க என்ன, காற்று. காற்றின் மூலம் மணக்கும் இனிய தேன்மணமும், அதாவது தேன் வளம். நம் நாட்டுல நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா, காட்டு வளம் நிறைந்த நாடு நம் தமிழ்நாடு. இந்த அந்த காலத்துல எல்லாம் இந்த இயற்கை வளத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடர்ந்த காடுகள் மரங்கள்லாம் அதிகமா காணப்படும். அதுல தேனீகள் வந்து அதிகமா கூடு கட்டும். அதுல இருந்து தேன் மணம் காற்று மூலியமாவே என்ன வருமா, அப்படியே அடிச்சிட்டு வருமா. அந்த காற்றின் மூலம் தேன் மணம் கமலும் வீசும், தேன் மணம் அப்படியே வீசுமா. அந்த மரத்தில் காணப்படுகின்ற தேனை எடுத்து சாப்பிடும் பொழுது இனிமையான சுவை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த தேனை நம்ம சுவைக்கும் போது நம்மளுக்கு அதிகமான மருத்துவ குணம் கிடைக்குது. அப்படிப்பட்ட வளம் நிறைந்த நாடுதான் நம் தமிழ்நாடு. இனிமையான தென்றல் அள்ளி வருகின்ற அந்த தேன் மணமும் அந்த தேனை நுகரும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதா, அதிகமான மருத்துவ குணமும் கிடைக்குது. அது மட்டுமா தம்பி, செங்கனியும். செங்கனின்னு என்ன, விதவிதமான பழ வகைகள். காடுகளை பத்தினா நம்மளுக்கு இன்னைக்கு அந்த பேரே தெரியாது. நாவல் பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஔவையாருக்கு அது ஒரு உதாரணமாக காட்டி கூட இந்த முருகப்பெருமானுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லி கூட அந்த இலக்கியத்துக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்ட பழங்களும் கூட தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பழங்கள் தான். நெல்லிக்கனி இல்லையா, நெல்லிக்கனியெல்லாம் இலக்கியத்தில் ரொம்ப பெருமையா பேசப்படக்கூடிய ஒரு கனி வகை தானே. பழாச்சுவை, இந்த மாதிரிலாம் விதவிதமான கனி தரக்கூடிய, பயன் தரக்கூடிய கனிகளும் நிறைந்த நாடு எங்கள் தமிழ்நாடு. ஒரு கனி வகை இல்ல, ரெண்டு கனி வகை இல்ல, ஆயிரக்கணக்கான கனி வகைகள் நிறைந்த நாடு எங்கள் தமிழ்நாடு. தம்பி பொன் கதிரும், கதிர்னு என்ன, தானிய வகைகள். செங்கதி, நெல் வகைகள். அப்புறம் என்ன, பயிர் வகைகள், சிறு சிறு தானியங்கள், சோளம், கேழ்விரகு, சாமை, விதவிதமான தானியங்கள் விளையக்கூடிய நாடு எங்கள் தமிழ்நாடு. அந்த தானியங்களை நாங்கள் உட்கொள்ளும் போது, உணவாக சாப்பிடும் பொழுது எங்களுக்கு அதிகமான சத்துக்களை கொடுக்கும் நாடு தானியங்கள் தான் எங்கள் தமிழ்நாட்டில் விளையுது அப்படின்னு சொல்லி பெருமையா பாடியிருக்காரு. நன்சை வளம், நன்சை வளம்னா வயல்களும் அதிகமாக காணப்படக்கூடிய நாடு எங்க தமிழ்நாடு தான். நன்சை புன்சைன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப புன்சை வந்து மழையை எதிர்பார்க்கக்கூடியது, நன்சைனா நல்ல பயிர்களை கொடுக்க, எப்பொழுதுமே பயிர்கள் விரைந்து கொண்டே இருக்கக்கூடிய வயல் தான் என்ன சொல்றான், நன்சை வளம் வயல் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப வயல்களும் அதிகமாக காணப்படக்கூடிய வளம் நிறைந்த நாடுதான் எங்கள் தமிழ்நாடு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, எங்களுடைய நாடு வந்து எப்படிப்பட்ட நாடு, ஒப்பு எந்த நாட்டு கூடையும் ஈடிணை செய்ய முடியாத அற்புதமான நாடு எங்க தமிழ்நாடு. நிலவளம், நீர்வளம், அருள்வரம், கருணையும் உடைய நாடுதான் எங்களுடைய நாடு. தென்றல் வீசக்கூடிய இனிமையான காற்று தரக்கூடிய தேன் வகைகள், விதவிதமான கனி வகைகள்,
தானிய வகைகள் இந்த மாதிரி விளையக்கூடிய வயல் வரப்பும் உடைய தமிழ்நாடு தான் எங்கள் தமிழ்நாடு. தம்பி, எங்களுடைய நாட்டை நீ சாதாரணமா எடை போற்றாத, மிகுந்த வளங்கள் உடைய நாடுதான் எங்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம் வளத்தை பத்தி பாடியிருக்காரு. அடுத்தது இலக்கியத்தை பத்தி என்னெல்லாம் பாடியிருக்காருன்னு நம்ம அடுத்த பாட்டுல பார்ப்போம்.